திரு மணிகண்டன், மொழி அடிப்படையில் எந்தெந்த உரிமைகளை நாம விட்டு கொடுத்துருக்கோம், கட்டி காத்திருக்கோம்? வட்டமேசை மாநாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறையினுடைய அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் முதலில் தமிழர் திருநாள் வணக்கங்களை பதிவு செய்கின்றேன். ஒரு 2 நிமிஷம் குறுக்கீடு இல்லாமல், நான் அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவன். ஐயா என்ன சொன்னாரு, தமிழ் மொழியை பற்றி சொன்னாரு. எங்கள் அண்ணன் ரொம்ப பிரமாதமாக சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு, பெண் கல்வி, திருமணம் அதெல்லாம் சொன்னாரு. இப்போ நான் வந்து மிதவாதியாக இருந்து ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள என் உடம்புக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் வரவேண்டும், காளியம்மா வரவேண்டும், ஐயா அண்ணாமலை வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டே நான் வந்திருக்கிறேன். காரணம், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று சொன்னவன் பாரதி. யாமறிந்த மொழிகளிலே, நல்லா கேட்டுக்கணும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. அடுத்த வரி ரொம்ப முக்கியம், கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் சுவடராய், ஆண்மை இருந்தும் கோலராய் அஞ்சுபவடே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படி. அதான் எங்க ஐயா சொன்னார், தாய்மொழி தமிழை தப்பு இல்லாம படினா. அடுத்த பாரதிதாசன், தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன்னா, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவேண்ணா, வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால்ச்சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். கொஞ்சம் நீங்க உத்து காமிக்கணும், நேயர்களுக்கு தெரியணும், இவர் தான் பாரதியார். என்ன இவரை மறந்துட்டோம், இவர் பாரதிதாசன், இவரை மறந்துட்டோம். இவங்க படத்தை போட்டு திராவிட பள்ளிக்கூடம் நடத்துறாங்கல்ல, அங்க அப்ளிகேஷன்ல வெறும் ஆங்கில ஃபார்ம் தாங்க, சேர்க்கையில் நான் ஆதாரம் இல்லாம வரல. இல்ல நீங்களே, இல்ல இல்ல இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், என்னை நான் சொல்லிடுறேன், நீங்க எதை கேட்டாலும் நீங்க பேசலாம். நீங்களே எனக்குள்ள பாரதி வரணும், எனக்குள்ள பாரதிதாசன் வரணும், எனக்குள்ள கம்பன் வரணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். சீமான் வரணும், காளியம்மாள் வரணும், அண்ணாமலை வரணும் தானே சொன்னீங்களே, அதான் புரியல. அதைத்தான் சொன்னேன், ஏன்னா அவங்க தான் இன்றைக்கு பாரதியையும் பாரதிதாசனையும் உண்மையாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். யார் பரப்புவார்கள் என்று நம்பினோமோ ஏமாந்து போனோம். இப்ப நான் இன்னொரு விளம்பரத்தை காமிக்கிறேன், சீமானும் காளியம்மாளும் அண்ணாமலையும் பாரதி பாரதிதாசன பரப்புகிறார்கள். ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன் சார், கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார்னு சொன்னவங்களை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? நீங்க பதில் சொல்லணும். ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எங்கள் ஐயாவுக்கு இணையா 10 குரல் சொல்ல சொல்லுங்க. நான் இன்னமும் மேடைக்கே வரல சார். இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில திருக்குறளுக்கு பேச வேண்டாமா? தொட்டனை தூறு மலர்கனி மாந்தருக்கு கட்டணை தூறு அறிவு, கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு, அறிவு அற்றம் காக்கும் கருவி, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டேன்னு ரேடியோ மெர்ச்சி ஹம ஆட்டு மச்சு துப்பி எச்சிங்கிறதா இன்றைய தமிழ் வளர்ச்சியா? அதான் ஐயா சொல்றாரு, அம்மா மம்மியானா, பெரியம்மா மேக்சிமம், சின்னம்மா மினிமம், அப்பாவை டேடு. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவட வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பேசுமடா. இன்னைக்கு எப்படி மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் டையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதரின் நெஞ்சம் கூழாகும், விளங்காம போகும். கொதிக்குது கொதிக்குது. பாரதி எழுதுறான், படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான், கண்கள் இரண்டையும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. உங்களை நம்பினோமே, 70 ஆண்டு காலமாக நம்பினோமே, இந்த தமிழ் சமூகத்தினுடைய மொழியை இனத்தை காப்பீர்கள் என்று நினைத்தோம். எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க வேண்டாம் என்றீர்கள், ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படித்தார்கள், டெல்லிக்கு போனார்கள், வாய் திறந்து பேசினார்கள், பதக்கம் கிடைத்தது, பாராட்டு கிடைத்தது, பரிசு கிடைத்தது. நாங்கள் வாய் பார்த்து மணியரசு போன்றவர்களும் சீமான் போன்றவர்களும் அண்ணாமலை போன்றவர்களும் தான் இனி தமிழுக்கு கதி என்று சத்தியமிட்டு சொல்லுவேன். அண்ணாமலைக்கு அரோகரா.